வங்கக்கடலில் மீண்டும் புயல் உருவாகிறது என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என கணிப்பு. சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தூரத்தில் புயல் சின்னம். கரையை கடக்கும் இடம் மாறக்கூடும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்வதற்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை அதிகனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் புயல் உருவாகும் நிலையில் இன்று மாலை அல்லது இரவு முதல் அதிகனமழைக்கு வாய்ப்பு. சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. பருவநிலை மாற்றத்தால் திராட்சை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. பூஞ்சா நோய் தாக்குதலால் பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாகவும் வேதனை. ஓமலூர் பெருமாள் கோயில் மாட்டுச்சந்தையில் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். வளர்ப்பு கன்றுகளை வாங்க ஆர்வம் காட்டிய வியாபாரிகள். மறைமலை நகர் பகுதியில் லாரி பேட்டரிகளை தொடர்ந்து திருடி வந்த வடமாநிலத்தவர் கைது. லாரி கடையில் பதுங்கியிருந்தவரை கையும் களவுமாக பிடித்த காவல்துறை. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையொட்டி சிறப்பு மலை ரயில் சேவை. குன்னூர், உதகை, மேட்டுப்பாளையம், உதகை இடையே 6 நாட்களுக்கு இயக்கப்படும் என அறிவிப்பு. புதுக்கோட்டையில் பாஜக அதிமுக பிரமுகர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. 2021 நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணையை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் அதிரடி. திருச்செங்கோட்டில் கல்லூரியில் சேர்ந்த 3 நாட்களில் மனமுடைந்த மாணவி 3வது தளத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதால் காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆண்டிப்பட்டி பகுதியில் வரத்து அதிகரிப்பால் பச்சை மிளகாய் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போவதால் விவசாயிகள் வேதனை. தஞ்சையில் பெய்து வரும் தொடர் மழையால் 75 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். 2367 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா, தாளடி பயிர்களும் பாதிப்பு. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை பயிர்களை தின்று சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வயதான முதிய தம்பதி மற்றும் மகன் கொலை. நகை மற்றும் பணத்திற்காக நடந்ததா வேறு காரணமா என காவல்துறையினர் தீவிர விசாரணை. திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லாத சூழல் நிலவுகிறது. பல்லடம் அருகே நடந்த மூவர் கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சனம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறுவிசாரணைக்கு இடைக்கால தடை. மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு.
பாம்பன் புதிய பாலத்தில் குறைபாடுகள் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு. ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மேகதாட்டு அணை திட்டத்திற்கு அனுமதி கேட்டு பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மனு. மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் கர்நாடக துணை முதல்வர் ஏற்கனவே மனு அளித்த நிலையில் மீண்டும் கோரிக்கை. மக்களவையில் இன்றும் எதிரொலித்த அதானி சம்பல் வன்முறை விவகாரங்கள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. பெங்களூருவில் தமிழர்கள் அடிமைகளாக இருந்ததாக கர்நாடக நீதிபதி சர்ச்சை பேச்சு. சாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு நீதிபதிகள் சிந்திக்க வேண்டும் என கர்நாடகாவில் உள்ள தாய்மொழி கூட்டமைப்பு கருத்து. ஜார்க்கண்ட் மாநில டிஜிபியாக ஐபிஎஸ் அதிகாரி அனுராக் குப்தா மீண்டும் நியமனம். ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்றுள்ள நிலையில் நடவடிக்கை. எண்ணெய் வள நாடுகளின் கூட்டமைப்பான ஒபெக்கின் ஆய்வுக் கூட்டம் ஒத்திவைப்பு. டிசம்பர் 1 பதில் 5 நடைபெறும் என அறிவிப்பு. இந்தியாவில் காப்பீட்டுத் துறையில் 100 விழுக்காடு அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி. காப்பீட்டுத் துறையில் போட்டி அதிகரித்து சேவையின் தரம் உயரும் என நம்பிக்கை. ஜார்ஜியாவில் ஆளும் அரசுக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது வன்முறை. தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை கலைத்த காவல்துறை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடர்ந்து தீவிரமடையும் போர். கடந்த 24 மணி நேரத்தில் குழந்தைகள் உட்பட 48 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் ராணுவத்தின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல். மின் உற்பத்தி நிலையங்கள் எரிபொருள் கிடங்குகள் மீதும் குண்டு மழை பொழிந்ததால் இருளில் மூழ்கிய நகரங்கள். போரில் உயிரிழந்த சீன வீரர்களின் உடல்கள் 70 ஆண்டுகளுக்கு பின் நல்லடக்கம். தென்கொரியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட 43 வீரர்களின் உடல்களுக்கு முழு அரசு மரியாதை. ஐபிஎல் ஏலத்திற்கு பின் விராட் கோலி ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளிய ரிஷப் பந்த் இந்திய கிரிக்கெட்டில் அதிக ஊதியம் பெறும் வீரராக உருவெடுத்தார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்யக்கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சுரங்கத்தை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் திட்டவட்டம். கடையநல்லூர் அருகே தென்னை பாக்கு தேக்கு மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மக்காச்சோள பயிர்கள் சேதம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ். மேலூர் பொதுமக்கள் மத்தியில் விவசாய சங்கமாக இருந்தாலும் வர்த்தக சங்கமாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளுடைய சார்பிலையும் மேலூர் பகுதிக்கு நிச்சயமாக வராது, வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகம் நோக்கி திரும்ப தொடங்கியது.
நாளை காலை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் அறிவித்தது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் விட்டுவிட்டு பெய்யும் மழை. மெரினாவில் வழக்கத்தை விட கடல் அலைகளின் சீற்றம் அதிகரிப்பு. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. வணிக கட்டடங்களுக்கான வாடகை மீது 18% ஜிஎஸ்டி வரி விதிக்க எதிர்ப்பு. ஈரோடு, விருதுநகர், மதுரை உட்பட பல்வேறு பகுதிகளில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். நூறு ஆண்டுகள் பழமையான காரில் தஞ்சைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டினர். சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் உற்சாக வரவேற்பு. செங்கல்பட்டு அருகே தாறுமாறாக ஓடிய கார் மின்கம்பத்தில் மோதி விபத்து. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். காயத்திலிருந்து மீண்டு பயிற்சியை தொடங்கிய சுப்மன் கில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இடம்பெற வாய்ப்பு. விருத்தாச்சலத்தில் பேருந்தில் வந்த நகைக்கடை ஊழியரிடமிருந்து 52 சவரன் நகை திருட்டு. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து நகைப்பையை பறித்துச் சென்றவரை தேடும் காவல்துறை. ஆபத்தான முறையில் கொடைக்கானல் மலை கிராமங்களுக்கு பயணிக்கும் பொதுமக்கள் அசம்பாவிதங்கள் நடைபெறும் முன் போதிய பேருந்துகளை இயக்க வேண்டாம் என கோரிக்கை. பந்தலூரில் மதம் பிடித்த நிலையில் சுற்றித் திரியும் யானை. வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தல். அரசுக்கு எதிரான வழக்கு என்றால் ஆவணங்களை தாக்கல் செய்வதில் தாமதம் காட்டுவது ஏன்? மணல் குவாரி தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. தொழிலதிபர்களின் கடன்களை அடைக்க மக்கள் வரிப்பணத்தை மத்திய அரசு வாரி இறைப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கடன் தள்ளுபடி விவரங்களை வெளியிட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பேட்டி. யாருக்காக மக்களுடைய வரிப்பணத்தை தள்ளுபடி செய்கிறார்கள்? எந்த முதலாளிகளுக்காக? இதையெல்லாம் பாஜக அரசு, பாஜக தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும். படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் மீனவர்கள் புயல் உருவாகும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஏக்நாத் ஷிண்டே, பட்னாவிஸ், அஜித் பவார் ஆகியோர் ஆலோசனை. அமைச்சரவை இடங்கள் பகிர்வு குறித்து இறுதி செய்யப்பட்டதாகவும் 2ஆம் தேதிக்குள் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் அஜித் பவார் தகவல். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை மாற்றியமைக்க மத்திய அரசு திட்டம். 12 விழுக்காடு என்ற உச்சவரம்பு நீக்கப்பட உள்ளதாகவும் தகவல்.
ஒடிசாவில் 8 மாவட்டங்களுக்கு நாளை காலை வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மீண்டும் உயரத் தொடங்கியது தங்கத்தின் விலை. சென்னையில் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 57,280 ரூபாய்க்கு விற்பனை. விமான பயண டிக்கெட்டுகளில் சலுகைகளை அறிவித்துள்ள ஏர் இந்தியா. உள்நாட்டு விமானங்களில் பயணிக்க கட்டண முன்பதிவில் 20 விழுக்காடு அளவுக்கு சலுகை. மலேசியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. 80,000 மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தஞ்சம். ஜிம்மில் பயிற்சி மேற்கொண்டிருந்த 28 இளைஞர் மாரடைப்பால் உயிரிழப்பு. ஆணழகன் போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவித்தவருக்கு நேர்ந்த பரிதாபம். ஐரோப்பிய நாடான அயர்லாந்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க பிரதான கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி.